ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான காரசாரமான சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இது நல்லா இட்லி தோசை சாதத்தோடெலாம் போட்டு சாப்பிட அருமையாக இருக்குங்க. இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். வெந்தயம் செவந்து கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு சீரகம் இது மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படி உரலில் மாற்றிக்கலாம். இது மாதிரி இடிக்கிற உரலில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதை சூட்டோடே இடித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் சின்ன மிக்சர் ஜாரில் கூட மாற்றி நல்லா நைஸாக பவுடர் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இடிக்கிற உரலில் மாற்றிட்டு நல்லா இடித்து எடுத்துக்கங்க. சூட்டோடு இடிச்சிங்கன்னா நல்லா பவுடர் பதத்துக்கு இடிபடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மைய இடித்து எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே இருக்கட்டும், கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சேர்க்கறதுக்கு 3 மீடியம் சைஸில் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதோட மேல் தோலெல்லாம் உரித்து எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம முழுசாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். அதனால் மேல் தோலை லைட்டாக இது மாதிரி எடுத்து சுத்தம் பண்ணிக்கங்க. இந்த அளவுக்கு மேல் தோலை உரித்து எடுத்து இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இப்போ இந்த 3 பீஸ் பூண்டையுமே போட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா பூண்டு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி லைட்டாக செவந்து வர்ற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு லைட்டாக செவந்தா போதும். இப்போ பொரிச்சு எடுத்த பூண்டை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம். இது ஆறின பிறகு இதை பிரித்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் பிரித்து எடுக்க பார்த்தே நல்லா தோல் உறிஞ்சி வரும். இது மாதிரி பிரித்து எடுத்துருங்க. இதே நீங்கள் பூண்டை உரித்து எடுத்துக்கூடும், எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாம். ஆனால் ரொம்ப குழஞ்சிடும், அதனால் பூண்டு தோலோடையே போட்டு பொரித்து எடுத்து அதுக்கப்புறமா உரித்து எடுத்துக்கங்க. பாருங்கள், எண்ணெயில் பொரித்து எடுத்ததுனால தோல் உரிக்க ரொம்ப ஈஸியாக வரும். இது மாதிரியே 3 பூண்டையுமே தோல் உரித்து எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். உரிக்க ஈஸியாக வருது பாருங்கள். இது மாதிரியே பூண்டை எல்லாத்தையும் உரித்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சேர்க்கறதுக்கு நல்லா பெரிய சைஸ் லெமன் 6 பழம் எடுத்திருக்கேன். இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு துணியால் தொடச்சி எடுத்துக்கோங்க, ஈரம் இல்லாத அளவுக்கு. இப்போ இந்த லெமன் எல்லாத்தையும் கட் பண்ணி ஜூஸாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி ஜூஸாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் பெரிய சைஸ் லெமன் எடுத்ததுனால 6 பழம் சேர்த்துருக்கேன். சின்ன சைஸாக இருந்ததுன்னா 10 பழங்கிட்ட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதோட உரிச்செடுத்த பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 6 பழம் சேர்த்துருக்கேன், அதனால் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே இதோட 1-1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உப்பு நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு இது மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ இதோட இடித்து வச்ச கடுகு பொடியை சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் சீரகம்லாம் சேர்த்து இடித்து வச்சோம்ல அந்த பொடியை சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாங்க. அதுக்கு வானலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே 3-4 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டு பொரிச்சு எடுத்தோம்ல அதே எண்ணெயிலே நீங்கள் தாளித்து சுற்றிக்கங்க. இந்த அளவுக்கு எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பு எடுத்து லெமன் ஜூஸில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. கலந்துட்டு இதை அப்படியே 1 நாள் ஃபுல்லாக ஊற விட்டுடுங்க. இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். காற்று போகாத அளவுக்கு நல்லா ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு 1 நாள் ஃபுல்லாக அப்படியே ஊறட்டும். அப்போ தான் பூண்டில் உப்பு காரம்லாம் ஏறி நல்லா சாப்பிட சுவையாக இருக்கும். இப்போ 1 நாள் ஃபுல்லாக ஊறின பிறகு
திறந்துட்டு இதை எடுத்து சர்வ் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக காரசாரமாக அருமையாக இருக்கும். இதை இட்லி தோசையோடையும் சர்வ் பண்ணலாம். வெரைட்டி ரைஸோடு நீங்கள் தொட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு இன்னும் பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.